வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு 4வது நாள் வந்துட்டோம். 30 நாள் சேலஞ்சில் பல சகோதரர்கள் மன உறுதியோடு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சந்தோஷம் எல்லாருக்குமேங்க. அப்புறம் சகோதரர்கள் வந்து எப்போதும் போல் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கீங்க. சப்போஸ் என்னால் பதிலளிக்க முடியல அப்படின்னா மனம் தளரக்கூடாது. நீங்கள் பல பழைய வீடியோஸில் ஆயிரக்கணக்கில் வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாவற்றிலுமே பிரம்மச்சரியத்தை பற்றி மட்டும்தான் ஆழமாக, அதிலிருந்து விடுபடுவது எப்படி, பிரம்மச்சரியத்தில் நிலைப்பது எப்படி, சுய இன்பத்திலிருந்து விடுபடுவது எப்படின்ட்டு அவ்வளோ ஆழமாக நம்முடைய கருத்து மட்டும் இல்லைங்க, பல சகோதரர்களின் அனுபவங்கள் எல்லாமே போட்டிருக்கோம். ஒட்டுமொத்த உலகத்திலேயே பிரம்மச்சரியத்திற்காக இவ்வளவு ஆழமாக இவ்வளவு நேரம் இந்த கலிகாலத்தில் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறது நிச்சயமாக நம்ம சேனலாக மட்டும்தான் இருக்கோமுங்க. சகோதரர்களே, உங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதை நீங்கள் தான் சர்ச் பண்ணி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வேலைகளில் இறங்கணும். இன்றைக்கி வந்து நான் சகோதரர்களின் பாடல் இல்லை, பாம்பாட்டி சித்தரை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு உள்ளே போயிட்டுருக்கீங்களே. அவர் சில சகோதரர்களுக்கு சந்தேகம், அதாவது என்னடாது இவர் உயிர் தான் சிவம்னு சொல்கிறாரு, அண்டத்தில் சிவம் இருக்கா அது பிண்டத்தில் உயிராக இருக்கான்லாம் சொல்கிறாரு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. என்னடாது நம்ம எல்லாம் விந்து சக்தியை வந்து அவ்வளோ சீப்பாக கழிவு பொருள் அப்படி இப்படி நல்லா நம்முடைய வணிக மருத்துவர்கள் முதல் கொண்டு இந்த காலத்து புத்திசாலிகளாக சொல்லிகிட்டு இருக்கீங்கள, இவர் அதை சிவம்னு வேற சொல்கிறாரு அப்படின்னு நல்லா சிலருக்கு திடீர்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு இதாக இருக்கலாம். ஆனால் நான் திடீர்னு சொல்லிங்க, அதாவது ஒரு 200-300 வருஷத்துக்குள்ளே வந்த ஒரு முழுமையான புரிதலே இல்லாத ஒரு அறிவியலை வைத்துக்கொண்டு அது வந்து எந்த ஒரு நோயையும் முழுமையாக குணப்படுத்துவதற்கான எந்த தகுதியுமே இல்லாத சில குழுக்களெல்லாம் தனிப்பட்ட முறையில் இயங்கிட்டு அரசாங்கங்களை கட்டுப்படுத்திட்டு பல அறிவியல் உண்மை பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கள. நம்முடைய முன்னோர்கள் பல 1000 வருடங்கள் உலகத்தில் தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கும் போது இந்த தொன்மையான மொழியில் எத்தனை ஆராய்ச்சிகள் நடந்திருக்கும். ஆகவே நான் உயிர் நம்முடைய விந்து சக்தியில் தம் தந்தையாரினுடைய விந்து சக்தியில் இருக்கும் கோடான கோடி உயிரணுக்களில் ஒற்றை உயிரணு தாயின் கருப்புட்டையில் இணைஞ்சு உயிராகி உடலாகி நாம் வந்திருக்கோம் ஆச்சுங்களா. அப்போ அந்த உயிர் அப்படிங்கிறது இப்போ நமக்குள்ளாக நம் உடலில் இருக்கும் உயிரணுக்களில் விந்து சக்திக்குள்ளாக விரயம் செய்யும் போது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்குது. அது வேறு எதுவுமே இல்லை, நம்ம பாவ புண்ணியங்களின் தொகுப்பு, நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம், நம்ம செஞ்ச அனைத்துமே, நம்முடைய ஆற்றல் எல்லாமே அதில் தான் அடங்கி இருக்குது ஆச்சுங்களா. அதுதான் சிவம், வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஆழமாக பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார் ஆச்சுங்களா. அதையும் நான் இன்னைக்கு எடுத்து பார்த்துறேன். அதுக்கான ஒரு 2 அழகான பாடல் உங்களுக்கு தெளிவாக விளங்குவதற்காக சொல்லிடுறேங்க. அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். இப்போ நாம் வந்து முக்கியமாக அடிக்கடி சித்தர்களின் பாடல்களை நம்ம கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா சித்தர்களின் பாடலின் உண்மை பொருளே தெரியாமல், அதன் ஆழ்ந்த பொருளே அறியாமல் பார்த்தீங்கன்னா பலரும் விளக்கம் கொடுத்து அதுக்கு விளக்கம் எழுதி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அவங்கள குறை சொல்ல, அவங்களுக்கு தகுந்தாற் போல ஆன்மீகத்தில் கொஞ்சம் கூட ஒரு உள்ளார்ந்த புரிதல் இல்லாமல் சொன்னவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து பலருமே வந்து அந்த புத்தகம் தேவையில்லைன்னு எடுத்து வச்சிடறாங்க. அது அப்படி அல்ல. சரி, இப்போ இந்த 2 பாடல் பார்த்துடலாம்ங்க. இன்னும் தெளிவாக சகோதரர்களுக்கு ஒரு ஆழ புரிதல் கிடைக்கும். பொன்னுயில் ஒளி போல வெங்கும் பூரணமதாய், பூவின் மனம் போல தங்கும் பொற்புடையதாய், மண்ணும் பல உயிர்களில் மண்ணி பொருந்தும் வல்லலடி வணங்கி நின்ற ஆடு பாம்பே. வாழ்க வளமுடன். இந்த பாடல் வந்துங்க 2 பாடலையும் சேர்த்து படித்தா இன்னும் ஆழமாக புரியும். ஆகவே அடுத்த பாடலையும் படிச்சுட்டு அடுத்தது 2 கம்பைன் பண்ணி பார்த்துடலாங்க. எள்ளில் எண்ணெய் போல உயிர் எங்கும் நிறைந்த ஈசன் பத வாசமலர் எண்ணி எண்ணியே உள் அடி அன்பு பக்தி ஓங்கி நிற்கவே ஒடுங்கியே அடங்கி தெளிந்த ஆடு பாம்பே ஆச்சுங்களா. முதல் பாடலும் இரண்டாவது பாடலும் கம்பைண்ட் ஆனதுங்க. இது பாம்பாட்டி சித்தரின் பாடல். சரி, நான் வரிசையாக விளக்கம் கொடுத்துட்டு வரேன், உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். பொன்னில் ஒளி போலவே பூரணமதாய், ஒரு தங்கம் எப்படி மின்னுது ஆச்சுங்களா. தங்கம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. பொன்னில் அதுக்குள்ளாக இருக்கும் அந்த மின்னும் அதுக்குள்ளாக இருக்கும் அந்த ஒளி போலவே பூவின் மனம் போல தங்கும் பொற்புடையதாய். ஒரு பூ இருக்குது அப்படின்னா அந்த பூவில் இருக்கிற மனம், பூவிலிருந்து ஒரு மனம் வருது இல்லைங்களா, பூவில் இருக்கும் மனத்தை போலவே மண்ணும் பல உயிர்களில் மண்ணி பொருந்தும் வல்லலடி வணங்கி நின்று ஆடு பாம்பு. யோசிச்சு பாருங்க, இது போல தங்கத்தில் ஒளி மின்னிட்டு இருக்கிற அந்த தேஜஸாக பூவில் இருக்கிற மனதை போல பல உயிர்களில் ஆழ்ந்து பொருந்தி இருக்கும் அந்த வள்ளலின் அடி போற்றி நின்று ஆடாய் பாம்பே அப்படின்னு இருக்காரு. நின்று ஆடு பாம்பே, யோசிச்சு பாருங்க,
இதுதான் விளக்கம். உயிருக்குள்ள இறைவன் எப்படி இருக்கிறாரு, தங்கத்தில் இருக்கிற மின்னும் ஒளியை போல, பூவில் இருக்கிற மனதை போல, நம் உயிரில் எல்லாம் வல்ல சிவமே இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆழமா சொல்லியிருக்காரு. அடுத்தது, எல்லில் எண்ணெய் போல உயிர் எங்கும் நிறைந்த ஈசன் பத வாச மலர் எண்ணி எண்ணியே உள்ளபடி அன்பு பக்தி ஓங்கி நிற்கவே ஒடுங்கி அடங்கி தெளிந்த ஆடு பாம்பே. அதாவதுங்க, எள்ளு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதுலேருந்து நல்லெண்ணெய் தயாரிக்கிறாங்க. அந்த எள்ளுக்குள்ளே, அதாவது எண்ணெய் வித்துக்குள்ளாக இருக்கும் எண்ணெய், நமக்கு தெரியுதா, ஒரு வெண்ணெய் எடுத்துகிட்டா அதுக்குள்ளே நெய் இருக்கும் ஆச்சுங்களா. அதே மாதிரி நம்முடைய உயிர், உயிருக்குள்ளாக சிவன் தான் இருக்கான், ஈசன் தான் இருக்கிறான். அதுதான் எள்ளில் எண்ணெய் போல உயிர் எங்கும் நிறைந்த ஈசன் பத வாசமலர் எண்ணி எண்ணியே உள்ளடி அன்பு பத்தி ஓங்கி நிற்கவே ஒடுங்கி அடங்கி தெளிந்த ஆடு பாம்பே. வாழ்ச வளமுடன். பார்த்தீங்களா, நம்முடைய உயிர் அப்படிங்கிறது சிவத்தை தவிர வேற எதுவுமே அல்ல. அப்படிப்பட்ட எல்லாம் உள்ள அந்த இறையாற்றல், நாம் வந்து தமிழ் மொழியில் சிவம் அப்படின்னு சொல்கிறது, ஒவ்வொருவரும் அவரவர்கள் நாட்டின் கல மொழிகளுக்கு தகுந்தாற் போல பெயரை மாற்றிக்கலாம். சிலர் அல்லான்னுக்கலாம், சிலர் ஜீசஸ்ன்னுக்கலாம், சிலர் வந்து புத்தான்னு சொல்லிக்கலாம் ஆச்சுங்களா, விநாயகர்னு சொல்லிக்கலாம், முருகர்னு சொல்லிக்கலாம், வாட்ஸ் எவர். நம்முடைய அனைத்திற்கும் மூலமாக இருக்கும் இறைவன், இறை அவன் யாரா இருக்காங்க, நம் உயிராக இருக்கிறாங்க. அப்ப அந்த உயிர் நம்முடைய ஒரு ஒருவரின் விந்து சக்தியில அபரிமிதமா விரயம் ஆயிட்டு இருக்கு. அது இந்த காலத்து இளைஞர்கள் நம் பிரம்மச்சரியத்துல நிலைச்சு நின்னா மட்டும்தான் தன்னை உணரும் அந்த சக்தி கிடைக்கும். அதாவது தன்னை உணர்வது அப்படிங்கிறது இறைவனை உணர்வதுதான் ஆச்சுங்களா. அகம் பிரம்மாஸ்மி, இறைவனை உணர்வதற்கு தான் தன்னை உணர்வது. அப்படி இருக்கையில தன்னை உணர்வதற்கான சக்தி தான் தனக்குள் நிறைஞ்சிருக்கும் போதுதான் உணர முடியும். அது பிரம்மச்சரியத்தில் நிலைச்சா தான் முடியும். ஆகவே சகோதரர்களே, ஒழுக்கம் அப்படிங்கிறத வந்து, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் அப்படின்னு மனசார நினைச்சுக்கிட்டு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தேவையின்றி தேவையின்றி விரயம் செய்யும் பழக்கத்திலிருந்து முதலில் நம் தமிழ் சமுதாயம் விடுபட்டு வெளியில வரணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது நம் சகோதரர்களின் கேள்வி பதில் வரிசையா வேக வேகமா பார்த்துடலாங்க. அண்ணா, டியூ டு 5 இயர்ஸ் ஆஃப் சுய இன்பம் மை மைண்ட் அண்ட் பாடி கம்ப்ளீட்லி வெரி வீக். என்னுடைய இனப்பெருக்க பாகங்கள் மிகவும் சின்னதாயிருச்சு, ரொம்ப பலவீனமாயிருச்சு. ஒரே ஒரு நிமிஷத்துல எனக்கு வந்து இனப்பெருக்க பாகங்கள் விரிவடைஞ்சு உயிரணுக்கள்லாம் வெளியேறிடுது. ஒரு நிமிஷத்தில் எல்லா என்னுடைய நர்வஸ் சிஸ்டம் அண்டு ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கு. ஆண்குறி ரொம்ப வலிக்குது, இட் ஹேஸ் பிகம், அதாவது வந்து சரியான அளவில் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாப்புல. ப்ளீஸ் டூ டெல் மீ வாட் வெதர் இட் வில் ரிட்டர்ன் டு நார்மல் ஸ்டேஜ். மை ஏஜ் இஸ் 19 ஒன்லி நவ் இட் செல்ஃப் ஐ கேன் ஹேவ் அ எரெக்ஷன் நாட் மோர் தென் 2 மினிட்ஸ். Please do read this side effects in my mail so that many people in my age will stop it. Please, dear brothers, out of experience, I am saying, don't waste your energy. See me, I am very weak and mentally unstable. So, I have a lot of mood swings also, many social anxiety problems. At least, நம்ம ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான், அந்த இனப்பெருக்க பாகங்கள் கூட எனக்கு இப்போது ரொம்ப எஃபெக்ட் ஆகிப்போச்சு. ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. அண்ணா எக்ஸ்பிளைன் மீ, இது ரிட்டன் டு நார்மல் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ரிட்டன் டு நார்மல் தான், நார்மல் ஆயிரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கோமோ முதல்ல அந்த பிரச்சனையை நிறுத்தணும். அது என்ன பிரச்சனை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கடந்த 5 வருடங்களாக சுய இன்பம் போன்ற கொடிய போதை பழக்கத்தில் சிக்கிட்டீங்க, புரிஞ்சுதுங்களா. அது நார்மலே கிடையாது, அது ஒரு போதை பழக்கம். எப்படி ட்ரிங்க்ஸ் அடிச்சு பழகிட்டு ஒரு சிகரெட் போன்ற விஷயங்கள்லாம் புகைப்பழக்கங்களை பழகிட்டு சிக்கியிருக்காங்களோ அது போலவே இது ஒரு போதை பழக்கம். இது நீங்கள் விட்டு வெளியில் வரும்போது கஷ்டம்தான், ஒரு 48 நாளைக்கு ஆரம்பகட்ட கஷ்டம். வெளியில் வந்துட்டீங்கன்னா இம்மிடியட்லி நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 48 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்துட்டீங்கன்னா உங்களால் அர்ஜஸ்ஸை கடந்து வரும் சக்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிரும். அர்ஜஸ்ஸை கடந்து வர்ற சக்தி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னாகுங்க, மிக எளிமையாக நீங்கள் நினைச்ச மாதிரி 90 நாள், 100 நாள், 200 நாள் போயிட்டே இருக்கலாம் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் ஒரு கஷ்டம் இல்லை. முதல் 48 நாள் தான் ரொம்ப ஆழமாக ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து வர வேண்டியதுங்க. மன உறுதியோடு வாங்க, உங்களால் நிச்சயமாக முடியும் சகோதரரை. வாழ்க வளமுடன். ஆனால் என்னுடைய ஏஜ் 18. நான் உங்ககிட்ட என் ஃபாதர் கூட எனக்கு ப்ராப்ளம், ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் சொன்னதுபடி நான் 2 டேஸில் ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டேன். அப்போ நான் செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆனால் இப்போது லாட் ஆஃப் ஃபெயிலியர் நோஃபேப்பில் லாஸ்ட் 1 இயர் ஆகிட்டுருக்கு. அப்புறம் 48 நாள் சேலஞ்சில் சக்ஸஸ் ஆகிட்டேன். ஆனால் இப்போது பாடி ஹீட் மெடிடேஷன் பண்ணதுனால எகெயின் ஃபெயில் ஆகிட்டேன். உங்கள் இப்போ 18 நாள் சேலஞ்சிலையும் நான் இப்போ ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ 30 நாள் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஆனால் எகைன் உங்கள் கிளாசிக் செலிபஸி பயிற்சியில் லேர்ன் பண்ணதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ண நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறேன். ஸ்டடி இருக்கிறதுனால ஹாஃப் டேக்கு மேலே வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ண முடியலை. செலிபஸியில் சக்ஸஸ் ஆக நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஃபெயிலியர் தான் கிடைக்குது. எனக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் சொல்லுங்கள் மார்னிங் டு நைட் ஃபார் சக்ஸஸ் இன் ஜெல் செலிபஸி. அப்புறம் ஐசைட் இம்ப்ரூவ் பண்ண ஒரு வழி சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ரூல்ஸ் பேட்டர்ன் சொன்னால் தான் என்னுடைய மைண்ட் நல்லா இருக்கும், ப்ளீஸ் சொல்லுங்கள். உங்கள் மங்க் மோடில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், அதுக்கு வழி கிடைக்கல மாட்டேங்குது. நீங்கள் நான் செலிபஸியில் 1000 நாள் கடந்து வரணும்னு வாழ்த்து சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். நிச்சயமாக சகோதரரை உங்களால் கடந்து வர முடியும், கவலைப்படாதீங்க. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் ஒரு ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்களே, அது என்ன பண்ணலான்னாங்க, ஆரம்ப கட்டத்தில் கம்பல்சரி காலையில் எழுந்து அரை மணி நேரத்திற்குள்ளாக பச்சை தண்ணியில் குளிக்கணும். ஆச்சுங்களா, பச்சை தண்ணியில் குளிச்சிடணும். கோல்டு ஷவர், சில்லு தண்ணியில் பச்சை தண்ணி, நார்மல் பச்சை தண்ணியில் தலையில் முதல் நீர் ஊற்றி குளிச்சிருங்க. அடுத்தது, முடிஞ்ச அளவுக்கு உணவினை குறையுங்க. ஃபுல் வாட்டர் ஃபாஸ்டிங் முடியலைனாலும் குறைஞ்சபட்சம் பகல் உணவை தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பகல் உணவை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. இப்போ முன்னாடி ஒரு சகோதரர் வந்து பலவீனமாக இருக்கிறதுக்கெல்லாம் சொன்னார் இல்லைங்களா, அதற்குமே இப்போவே சொல்யூஷன் சொல்கிற பாருங்க. பகல் உணவை தவிர்த்துட்டு மதியம் 1 மணிக்கு மேலே உணவு எடுத்துக்கங்க. அப்புறம் இரவு 7 மணிக்கு முன்னால் ஒரு உணவு முடிஞ்சால் எடுத்துக்கங்க. இல்லை என்றால் இயற்கையாக குறைந்த அளவு உணவு எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கங்க. அதிக உணவினை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அணைக்கட்டு வேலை நடக்குதுன்னு வைங்களேன். முதல்ல வெள்ளம் போயிட்டு இருக்கிற காலத்தில் கட்ட மாட்டாங்க, வெள்ளம் குறைவாக இருக்கிற காலத்தில் தானே ஒரு வலிமையான அணையை கட்டுவாங்க. அதுக்கப்புறம் எத்தனை வெள்ளம் வந்தாலும் அந்த அணை தாங்கும். அதுபோல் ஆரம்பகட்ட பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க அபரிமிதமாக வந்து நல்ல விதவிதமாக நட்ஸு அது இதுன்னு ரொம்ப சாப்பிட்றது, முதல்ல அதை விடுங்க. ஆரம்பகட்டத்தில் விரதத்தில் ஆரம்பிங்க. 1 நாள் 2 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு கூட பிரம்மச்சரியத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. உடல் ஹீட் ஆகிறத கோல்டு ஷவர் பண்ணுறோம். அப்புறம் வேகம் தனித்தல் பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வேகம் தனித்தல் பயிற்சி நீங்கள் கிளாசிக் செலிபஸில் இருக்கீங்க, 7வது ஸ்டேஜில் இருக்கிற வேகம் தனித்தல் பயிற்சி ஆழ்ந்து செய்யுங்க. அப்போது இந்த பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே 48 நாள் நீங்கள் கடந்துருக்கிறதுனால மிக எளிமையாக கடந்து வர முடியும். இப்போ காலையில் எழுந்தவுடன் கோல்டு ஷவர் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்தது குறைஞ்சபட்சம் 1 முதல் 2 மணி நேரம் வந்து உங்களுக்காக ஒதுக்குங்க. 1 மணி நேரம் யோகா, 1 மணி நேரம் தியானம். இந்த ஒரு 2 மணி நேரத்தை 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கிட்டு முடிந்த அளவு பகல் உணவை தவிர்க்க முயற்சி பண்ணிருங்க. தவிர்த்துருங்க, உடல் வலிமை அடையுங்க, பயங்கரமா வலிமை அடையும். பகல் உணவை தவிர்த்துட்டு மதியம் 12 லிருந்து 1 மணி அந்த மாதிரி சாப்பிடுங்க. இரவு 7 மணிக்கு முன்னால சாப்பிட்டுருங்க, உறங்குங்க, மறுநாள் எந்திரிங்க. அதாவது வயிறுக்கு வந்து கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் கொடுங்க. ஆச்சுங்களா, 7 லிருந்து மறுநாள் 1 மதியம் 1 மணி வரைக்கும் இருக்கும்போது ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் 17 மணி நேரம் நம்ம கேப் விடுறோம். அது ரொம்பவே பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்குங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு அப்படிங்கிற அளவுக்கு கூட இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி எடுத்தாலும் ஓகே. ஃபுல் வாட்டர் ஃபாஸ்டிங் போக முடியாதவர்கள் ஆரம்ப கட்டத்தில் இது போல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் ஹீட்டானா பாதங்களில் ஹீட்டாக இருந்தால் தண்ணியில் காலை நினச்சிக்கலாம். 3 முறை 4 முறை வந்து கோல்டு ஷவர் பண்ணிக்கலாம். சிவன் கோவில்களில் 6 கால பூஜை நடக்குது. 6 காலம் ஒரு நாளில் 6 டைம் எடுத்து அவங்களுக்கு பூஜை செய்கிறாங்க சிவலிங்கத்துக்கு. பச்சை தண்ணி ஊற்றுறது, அடுத்தது வந்து சந்தன காப்பு போடுறது, தயிரில் அபிஷேகம் பண்ணுறது, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன், 6 முறை வரை பண்ணலாமுங்க. குளிக்கிறது, பச்சை தண்ணியில் குளிக்கிறது. ஆகவே ஒரு 48 நாள் வரை அந்த ஸ்ட்ரகிள் தாண்டி வருவீங்க. அப்புறம் நம்ம என்னவோ ஒரு வேளை தான் சாப்பிட்றோம், இல்லை 2 வேளையே சாப்பிட்றோம், காலையில் சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்தால் இரவு நேரத்தில் மீதமாகிற சாப்பாட்டில் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி வச்சு 1/2 ஸ்பூன் தயிர் உள்ளே போட்டு கலக்கி வச்சுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த புழு தண்ணின்னு சொல்லுவாங்க, அதை 2 டம்ளர் குடிங்க. ஆச்சுங்களா, வயிறு எல்லாமே க்ளீன் ஆயிரும், நல்லா வலிமையாக இருக்குங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும், உடல் உறுப்புகள் எல்லாம் வலிமையடைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, வாழ்க வளமுடன் சகோதரரே. ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வாயில் எப்படி வேணாலும் போட்டுடலாம். உங்களுக்கான ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸே நான் இப்போ சொன்ன விஷயங்களெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்தது, தனிமையில் 2 மணி நேரம் 1 மணி நேரம் மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடி போங்க, பக்கத்தில் காடு இருந்தால் காட்டுக்குள்ளே, இல்லை தனிமையில் 1 ரூம் இருந்தால் ரூமில் நடந்துட்டு உங்கள் வாழ்க்கையை எப்படி செதுக்கலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு முதல்ல உங்களுக்குள்ளாக நீங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி திங்க் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களால் வந்து இதுலேருந்து வெளிவர முடியும். ஏற்கனவே 48 நாள் கடந்திருக்கீங்க. பல சகோதரர்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் இருந்தாலே எல்லாம் கிடச்சிரும்னு நினைக்கிறீங்க. பிரம்மச்சரியத்தில் இருந்தால் ஆற்றல் தான் இருக்கும், புரிஞ்சுதுங்களா. பூமியை தோண்டினா இரும்பு கிடைக்கலாம், ஆனால் அந்த இரும்பு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எப்படி கரண்டி வேணுமா, குண்டா வேணுமா, அண்டா வேணுமான்னு மாற்றிக்கிறது உங்கள் பொறுப்பு, புரிஞ்சுங்களா. ஆனால் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஒரு சுவர் போல, அதில் சித்திரம் வரைஞ்சாதான் உங்களுக்கு பயன்படும். அந்த சித்திரமாகத்தான் தியான முறைகளும் தவ முறைகளும் முத்திரை பதித்தலும்
உங்கள் மனதில் நினைக்கும் பாசிட்டிவ் எண்ணங்களும் லா ஆஃப் அட்ராக்ஷனும் எல்லாமே வேலை செய்யும். எப்போ நீங்க பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது பேசிக், அதற்கு மேல் நீங்கள் செய்யும் விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்வை நிலைப்படுத்தும் விஷயங்கள். ஆச்சுங்களா, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் இல்லாத எவன் செய்யற தியானமும் பலிக்காது. புரிஞ்சுதுங்களா, சாபம் எல்லாம் கொடுக்கலீங்க, உண்மையாதான். பிரம்மச்சரியத்தில் நிலைக்காதவர்கள் 10 வருடம் நான் தியானம் பண்றேனுங்க, 8 மணி நேரம் நான் தியானம் பண்ணுவானுங்க, காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் தியானம் தானுங்க வேலை எல்லாம் சொல்லுவாங்க. ஐயா நான் 3 வருஷம் கோர்ஸுக்கு போறேனுங்க. எல்லாம் ஓகே, நீ எத்தனை நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன், உன்னுடைய உயிரணுவை வீணாக்கி எவ்வளோ நாள் ஆச்சு? 1 வாரத்துக்கு முன்னாடி வீணாக்கிட்டானுங்க, போச்சே. 1 வாரத்துக்கு முன்னாடி போற ஆற்றலும் போச்சே. அப்புறம் நீ வருஷ கணக்கில் தவம் இருந்து என்ன பயன்? அதெல்லாம் அனுபவமா மாறிடுச்சு ஆச்சுங்களா. அவ்வளோதான், உண்மையில் ஆற்றல் வேணும்னா பிரம்மச்சரியத்தில் நிலைச்சா மட்டும்தான் முடியும். 1000 ஆண்டுகள் தவம் செஞ்ச விஸ்வாமித்திர முனிவருக்கு இந்த நிலைதான் ஆச்சுங்களா. அவர் தவம் செஞ்சாரு, தேவேந்திரன் வந்து அந்த தவசக்தியை குறைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்திரலோகத்து பெண்களை அனுப்பி இனப்பெருக்க செயல்பாடுகள் மூலமா ஆற்றலை குறைய வச்சுதான் அவரை பலவீனப்படுத்தினாங்க ஆச்சுங்களா. பல மன்னர்கள் பல தலைமுறைகளில் மிக செழிப்பாக இருந்த சமுதாயங்கள் அழிஞ்சதுக்கு காரணமே இனப்பெருக்க செயல்பாடுகள் தான். அந்த காலத்தில் மொபைலெல்லாம் கிடையாது, இப்போ எல்லாம் வந்துருச்சு. இப்போ யாரும் வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் சிக்க வேண்டியதில்லை, அவங்கவுங்களே குழி வெட்டி அவங்களே படுத்துக்கிறாங்க. ஆகவே மன உறுதியோடு நீங்கள் தப்பிக்கணும்னா உங்களால் தான் முடியும். இப்போது கிட்டத்தட்ட 3ஆம் உலகப் போர் மாதிரி நடந்துகிட்ருக்கு ஆச்சுங்களா. நாட்டுக்கு நாடு சண்டை கிடையாது, ஒரு தனி மனிதனுக்கும் போர் நடந்துகிட்ருக்கு. உஷாராக இருக்கிறவங்க தப்பிச்சிடலாம். நம்ம தமிழ் சமுதாயம் ஒரு எப்படி சொல்கிறதுங்க, இப்போ ஒரு புண்ணியம் செஞ்ச சமுதாயம். 1000 வருடங்களாக எத்தனை மொழிகள் தோன்றின அழிந்தன இப்படி தான் போகுது. ஆனால் தமிழ் மொழி நிலைக்கு காரணம் காலத்துக்கு தகுந்தாற் போல சில பல மனிதர்கள் மூலமாக இறைவன் சில நல்ல வழிகளை காட்டுவார் ஆச்சுங்களா. அந்த மாதிரி நமக்கு சில பல வழிகளை காட்டின மாதிரி வந்தவங்க தான் அந்த காலத்திலிருந்து வேதாத்ரி மகரிஷி ஆகட்டும், புத்தர் ஆகட்டும். புத்தர் வந்து நார்த் இந்தியா, நம்ம தமிழகத்தில் பார்த்தா ஈவன் வந்து ஹீலர் பாஸ்கர் போல உடல் மொழியை அவ்வளோ தெளிவாக எடுத்து சொல்கிறாங்கள, பயன்படுத்திக்குவாங்க ஆச்சுங்களா. அவரு சொல்கிறாங்க, கவனகர் ஐயா அவரும் ஓரளவுக்கு சொல்லிட்டு இருப்பாராட்டிருக்கு, ஞானத்தை போதிக்கும் எல்லாவற்றையும் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் பிரம்மச்சரியத்தில் நினைச்சா மட்டும்தான் அது பலிக்கும் ஆச்சுங்களா. எல்லாரும் சொல்கிறது கரெக்டு தான் ஆச்சுங்களா. ஆன்மீகத்தை பற்றி சார் இவங்க இப்படி சொன்னாங்க, சார் அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு வீடியோலாம் அனுப்புவாங்க. நான் சொல்கிற விஷயம் அதுதான், எல்லாம் பார்த்தாலும் கரெக்டாக தான் சொல்கிறாங்க, ஆனால் அஸ்திவாரத்தை விட்டுறாங்க. பிரம்மச்சரியத்தில் நினைச்சா தான் அது பலிக்கும் ஆச்சுங்களா. நீ இத்தனை மணிக்கு எந்திரிச்சு இந்த மந்திரம் சொல்லி அந்த ஸ்தோத்திரம் சொல்லி அது சொல்லி இது சொல்லி எல்லாமே ஓகே. நீ இந்த ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பொழுதோடு சுயன்பம் செஞ்சு அந்த ஆற்றலை விரயம் செஞ்சுட்டீங்கன்னா அது எங்கிருந்து ஆற்றலை ஈர்க்கும்? நம்ம சொல்கிற மந்திரங்கள் வான்காந்தத்திலிருந்து ஆற்றலை காஸ்மிக் எனர்ஜியை ஈர்க்கணுமே. ஈர்க்கிறதுக்கு மழை வருது, நீ குடத்தில் பிடிச்சி வச்சா தானே வீட்டுக்கு பயன்படுத்தலாம். அப்போ நம்முடைய பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது தான் இந்த ஆற்றலை நம்மளால் ஈர்த்து வச்சுக்க முடியும். ஆகவே பிரம்மச்சரியத்தின் முக்கியத்துவத்தை பல முறை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இப்பவும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சகோதரர்களும் தங்கள் வாழ்க்கைக்கான பாதையை, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு குருகுல கல்வி முறையை நம்ம ஆரம்பிக்கிறோம், 12 வயசுலேருந்து வந்து கலந்துக்கிறீங்க. நம்ம முறையாக இந்த வயசில் உற்பத்தியாகும் ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி 64 கலைகளாக பரிணமித்து வர வைக்கிறதா கல்வி ஆச்சுங்களா. அது இல்லாமல் சும்மா வந்து அது இது அது இதுன்னு காட்டிகிட்டு சும்மா அறிவுக்கு விருந்து போட்டு இருக்கிறது பேரெல்லாம் கல்வி கிடையாது. அது எத்தனை பேர் சொன்னாலும் ஃபெயிலியர் தான் ஆச்சுங்களா. ஆனால் நம்ம சொல்கிறது அதுதான். இப்போ நீங்கள் இது போன்ற ஒரு சரியான கல்வி முறையிலேருந்து வந்திருந்தா, இல்லை நம்ம அப்படி வந்திருந்தா நம்ம வாழ்க்கை எவ்வளவோ மாறி இருக்கும். அப்படி இல்லை, அதனால இந்த வீடியோவில் கிடைச்ச வாய்ப்பில் நம்ம சொல்கிறோம், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்குள்ளாக ஆதி அந்த மானகுரு நீயே ஆவாயின், உங்களுக்குள்ளாக அந்த எல்லாம் உள்ள சிவமே இருந்து உங்களுக்கு வழிகாட்டும். நீங்கள் என்னவோ நான் சொன்னால் தான் நீங்கள் செய்யணுங்கிறது இல்லை, ஆழ்ந்து அமைதியாக உங்களுக்கான வழி உங்களுக்கு புலப்படும். ஏன்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறீங்க. 48 நாள் பிரம்மச்சரியத்திலிருந்து நீங்கள் எடுக்கும் முடிவுகளெல்லாம் தெளிவாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும். ஐயோ என்ன பண்ணுறேனே தெரியலையே, இந்த பிரச்சனை வரப்போகுது இப்படி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சிடணும். புரிஞ்சுதுங்களா, மகாபாரதத்தில் திரௌபதி துயில் உரிகிறாங்க, ஒருத்தருக்கு 5 புருஷர் இருக்கான், உட்காந்துருக்காங்க முட்டி ஓட்டு அடிமையாயி. அதுக்கு உலகத்திலேயே நம்பர் 1 வலிமை மிக்க பீஷ்மர் அங்கே நின்றுட்டு இருக்காரு. உலகத்திலேயே எத்தனை போர் நடந்தாலும் கொஞ்சம் கூட டயர்டே ஆகாமல் சண்டை கட்டுற சக்தி இருக்கிற துரோணர் நிற்கிறார். அப்புறம் வில்லுக்கு இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலான கிருபாச்சாரியார் இருக்காரு. எல்லாரும் இருக்காங்க, கர்ணன் இருக்கான், எல்லாரும் பெரிய பெரிய மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் நட்டநடு சபையில் துச்சாதனன் துயில் உரியும் போது, ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தும் போது யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை. அவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், தாத்தா அப்பா புருஷன் எவனும் சப்போர்ட் பண்ணல. கடைசியில் திரௌபதி என்ன பண்ணாங்க, ஆண்டவா கிருஷ்ணா நீயே துணைனே நீ உருவிக்கடா பார்த்துறனால கையை மேலே தூக்குனாங்க. கிருஷ்ணர் வந்துட்டார், அவர்னால முடியல.
ஆண்டவன் அப்படித்தான், நீங்க ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சா பிரச்சனைகள் இருந்து வெளியில் வந்துடுவீங்க. இந்த சிச்சுவேஷன் என்னோட லைஃப்ல நிறைய டைம் வந்துருச்சுங்க. முடியாது, நம்மளால சமாளிக்க முடியாது, நமக்கு பிடிக்கல, முடியல, கண்ட்ரோல் இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் லைஃப். அப்படி ஆகையில அவ்வளோ அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை. நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதுதான். புரிஞ்சுதுங்களா? ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா ஆண்டவனே நடத்திடுவான். நல்லது கெட்டதெல்லாம் உனக்கு தான், நீ நடத்திக்குவோம் அப்படின்ட்டு விட்டுறணும். அதே சமயத்தில் அது பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது அந்த வலிமையாக உங்களுக்கு மாறிடும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது நம்ம இன்னொரு விஷயம் சொல்லலான்ட்டு இருந்தாங்க. இப்போ நம்முடைய உடலில் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போகணும். நீங்கள் திடீர்னு வந்து ஒரு காஷ்மீர் போகணும், இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரி போகணும் அப்படின்னா உங்களுக்கு ரூட் தெரியாது, போனதே கிடையாது, எப்படி போகிறதுனே தெரியாது. ஆனால் அதே மொபைல் ஃபோனில் கூகுளுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூகுள் மேப்பில் கன்னியாகுமரின்னு போட்டு அடிச்சிங்கன்னா அது மேப் காட்டிடுறதில்ல, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடலாம்ல. அதே மாதிரி தான் நீங்கள் பிரம்மச்சரியம் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை உங்களுடைய உடலில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். பிரம்மச்சரியங்கிற ஒரு கூகுள் மேப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்தது எங்கே போய் சேரணும் அப்படின்ட்டு தியானம் பண்ணி முத்திரை பதித்தலில் பதிய வச்சுருங்க. அடுத்தது அடிக்கடி நீங்கள் தியானம் செய்கிறதுனால காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்குள்ளே நிறைஞ்சிட்டே இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கைக்கான பாதையை நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டியதில்லை. இது பண்ணலான்னு உங்களுக்கே தோணும், நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க, அது பண்ணலான்னு தோணும், பண்ணிகிட்ருப்பீங்க. எண்ட் ஆஃப் தி டே யூ வில் ரீச் தி டெஸ்டினேஷன். புரிஞ்சுதுங்களா? ஒரு நீங்கள் இப்போ டெல்லி போகிறீங்க, கார் எடுத்து ஓட்டிகிட்டு போகிறீங்க, காரில் நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணுறீங்க, லைட் வெளிச்சம் அடிக்குது, 300 மீட்டருக்கு அடித்தா பெரிய விஷயம், ஒரு 330 அடிக்கு அடிக்குதுன்னு வைங்களேன் லைட் வெளிச்சம். அப்போது 30 அடி ஃபாலோ பண்ணிகிட்டே கரெக்டாக அந்த மேப் இறைவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு, அந்த மேப்புங்கிற இறைவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்தால் நிச்சயமாக டெல்லிக்கு போயிடலாம். அதே டெல்லிக்கு போகாமல் நீங்கள் வந்து டெல்லி வரைக்கும் உங்களுக்கு லைட் அடிக்கணும், காரே லைட் அடிக்கணும்னா அடிக்காது, கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் பிரம்மச்சரியம் அப்படிங்கிற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இறைவனே உங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுப்பார், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இப்போ வந்து அனைவரும் வந்து பிரம்மச்சரியத்தில் இப்போ 4வது நாள் வந்துட்டுருக்குறோம். டெய்லி நீண்ட நேரம் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதேனும் பெதாச்சு கேள்விகள் மிஸ் ஆகிருக்கலாம், அப்புறம் நீங்கள் பயிற்சி தொடர்பாக இமெயிலில் தொடர்பு கொண்டுட்ருக்கீங்க. அப்போது நான் டெய்லி வந்து ஒரு நாளைக்கு நான் வைஃபை ஆன் பண்ணுறது ஒரு மணி நேரம், நல்லா மனசில் வச்சுக்கோங்க, ஒரு மணி நேரம் தான் ஆன் பண்ணுவேன். 4G 5G மொபைல் ஃபோனு இதெல்லாம் எதுவுமே நமக்கு பொருந்தாத விஷயம். ஆச்சுங்களா? நாம் ஒரு காட்டுக்குள்ளே துறவி போல் வாழணும்னு தான் விரும்பி இருக்கிறோம். ஆச்சுங்களா? ஆகவே நான் எந்நேரம் மொபைல் ஃபோன் கையில் வச்சுட்டே சுற்றுவேன், நான் எந்நேரமே வந்து மெயில் செக் பண்ணிகிட்டே இருப்பேன்லாம் நினைக்காதீங்க. இப்போ காலம் அப்படி மாறிட்டு இருக்கிற காரணத்தினால வைஃபை ஒரு மணி நேரம் ஓப்பன் பண்ணேன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் தான் மெயில் செக் பண்ணிவிட்டு பல்வேறு விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஆகவே சகோதரர்களே, டெய்லி 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இமெயில் அனுப்பி ரிப்ளை வரலைன்னா அதே இமெயிலை திருப்பி போடுங்க. ஒருவேளை நான் இன்றைக்கி உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லினா அதே கேள்வியை திருப்பி கேளுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் மிஸ் ஆகிட்டு அடுத்த நாள் நான் பதில் சொல்லிடுவேன். தொடர்ந்து மன உறுதியோடு ஆச்சுங்களா பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக பயணிக்கலாம். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரும் இது போன்ற ஒரு ஊழிக்காலங்களில் 1000 நாள் பிரம்மச்சரியத்தை நிச்சயமாக கடக்கணும். உங்கள் வாழ்க்கை சிறக்கும். 1000 நாள் பிரம்மச்சரிய குழு மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நேரம் கிடைச்சிச்சுன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ நம் சகோதரர்கள் வந்து அனுபவத்தை எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்முடைய குழுவில். 1000 நாள் சேலஞ்ச் குழுவில் டெலிகிராம் குழுவில் போயிட்டுருக்கு. அந்த ஆடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாழ்த்து வளமுடன்.